நோய் வரக்கூடாது என்று சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ நோய் கடு நோய் வராமல் இருப்பதுக்கே புண்ணியம் செய்யணும். கணவன் மனைவிக்கு தீராத நோய் வரவே கூடாது. 80-85 வயசுலும் தீராத நோய் வந்தாலே இங்கே பலகீனம் இருக்குது. இந்த பொருள் அதாவது முன் செய்த வினை பயன் இருக்கணும், அது இந்த ஜென்மத்தில் செய்த வினை இருக்க வேண்டும். அப்போ வினை காரணமாக குடும்பத்தில் அமைதி இல்லை, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் என்ன யார், நம்ம திருவடியத்தை பற்று வேறு வழியே இல்லை. இப்போ திரும்ப திரும்ப நான் எது சொல்கிறேன்னா, மாதேர்வு கணதானம் செய்ய ஏமாந்துடாத. பிறகு பார்த்துக்கொண்டு ஏமாந்துட்டீங்கன்னா காலம் வீணாக போகும். இருக்கும்போதே வாழ்வியல் வாழ்வியல் தெரிந்தவன், இளம் இருக்கும்போதே புண்ணியம் செய்து கொள்வான், சிறப்பறி உள்ளவன். இளம் இருக்கும்போதே தினம் தியானம் செய்து கொள்வான், தினம் எப்படியாவது தினம் நாமத்தை சொல்லிக்குவான், புண்ணியத்தை செய்வான், பூஜை செய்து கொள்வான். அப்போ இதே இந்த அறிவு தலைவனோட ஆசையால் தான் கிடைக்கும். ஆக குடும்பம் என்பது வாழ்வியல் தெரிந்தவன், அவன் அவ்வளவு குறைந்தவன். இவன் தான் இல்லறத்தை இந்த இல்லறஞ்சாணி. அப்போ உடல் குறி தெரியாதவன் காவி 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 உடை கட்டுக்கிறான், தோல்வி என்று சொல்கிறான். இல்லற ஞானிகள் ஒத்துக்க மாட்டாது. சில பேர் சில பெண்கள் ஆண்களாம் தொடர்பு மேற்கொண்டிருப்பானான். ஏகவ சிரிப்பான் அவன், எவ்வளோ போராட்டி கிடப்பான் வாழ்க்கையில், பூஜை செய்ய போகிறான். ஏ இந்த இல்லை இந்த 20-25 வயசு 30 வயசுலேயும் தொடர்பு மேற்கொண்டிருக்கானே, இது உறவு சேருமா கரை தேருமான்னு போவான். அவன் ஞானிகள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இல்லை சித்த நெறி என்பது துணை வேண்டும்ன்றான். சித்த நெறிக்கு சித்த தத்துவமே துணை வேண்டும். ஆண் மகனுக்கு பெண் துணை வேண்டும், பெண்ணுக்கு ஆண் துணை வேண்டும். தொடர்பு என்பது உன்னை நீ ஏமாற்றி கொடுக்குறாய், அது தவறு செய்கிறாய், தவறு செய்ய போகிறாய். உன்னை நம்பி என்ன செய்ய முடியும்? ஒரு சாப்பிட்றது தலைமை தாங்கினாலும் பிரச்சனை வரும். என்ன காரணம்? துணை இல்லை அவனுக்கு. பொல்லாத காமதேகம், பொல்லாத காமதேகத்தை கொண்டு தொடர்பு மேற்கொண்டாலும் உருப்படாது. ஒரு நிர்வாகத்தை தலைமை தாங்கவும் முடியாது, தவறு செய்ய ஆரம்பித்து விடுவான். தவறு செய்ய ஆரம்பித்தால் அந்த துறைக்கே மோசப்படுத்தி விடுவான், தொடர்பு என்ற துறைக்கே மோசப்படுத்தி விடுவான். ஆகவே இவர்கள் தொடர்பு மேற்கொண்டிருக்கான் என்றால் இல்லறத்திலிருந்து தொடர்பு மேற்கொண்டான், இல்லற ஞானியவன். இல்லையென்றால் நல்வினை இருக்க வேண்டும். ஆசா ஞானிகள் ஆசி இருந்து அவன் உடம்பை சார்ந்திருந்தால்தான் விகாரம் அற்றுப்போகும். விகாரம் அற்றுப்போகும் வரையில் துணை வேண்டும், பெண் துணை வேண்டும். விகாரம் இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும், நாமக்கு ஏமாந்து விடுவோம், இந்த துறைக்கு மாசுபடுத்தி விடுவோம், தொடர்பு என்ற துறைக்கு மாசுபடுத்தி விடுவோம். ஆகவே நமக்கு திருமணம் அவசியம்னு போயிடுவான். வாழ்வில் உடலியல் தெரிஞ்சவன் என்றால் கண்ட இடத்தில் கை வைத்து வாழ்க்கை வீணாக போகும், கெட்ட பேர் வந்துடும். கெட்ட பேர் வந்தால் என்ன ஆகுனா அவகீர்த்தி மரணம்னு சொன்னான். எந்த அளவுக்கு ஒருத்தன் துறவி கெட்ட பேர் எடுக்கிறானோ அந்த அளவுக்கு வெகு விரல் அவன் செத்துத்தான், அளவுக்கு அடித்து கொண்டுடுவான், அல்லது அவனாக செத்துப்போவான். அவை கீர்த்தி மரணம்னார் சங்கர மகரிஷி. கீர்த்தி நீடி ஆயுள் தரும், கீர்த்தி என்பது புகழ். துறவு மேற்கொண்டவன் உடல் வரைந்து சரி, நம்மை வஞ்சிப்பது உடம்பு தான், உடம்பு காரணமாக உணர்வு மாசுபடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.